உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்யாவின் பாரிய தாக்குதல் என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு. தென்னாப்பிரிக்காவில் பேரிடர் அவசர நிலை, அந்த நாட்டின் ஜனாதிபதி ரமபோசாவினால் பிரகடனம். அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைனுக்கு செல்லும் திட்டமில்லை என வெள்ளை மாளிகை தகவல். ரஷ்ய ஜனாதிபதியுடனான உரையாடல் நிறுத்தப்பட்டது என பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவிப்பு. வடகொரியாவுடன் எந்த நிபந்தனையுமின்றி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயார் என தெரிவிப்பு. உக்ரைனின் கிழக்கு பகுதியான டான்பாஸ் பகுதியில் ரஷ்யாவின் பாரிய அளவிலான தாக்குதல் இடம்பெற்று வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். டொனஸ்க், லுகன்ஸ்க் மற்றும் கார்கிவ் ஆகிய பகுதிகளில் உள்ள பாதுகாப்பை உடைப்பதற்கு ரஷ்யா முயற்சித்ததாக உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் அறிவித்துள்ளார். மேற்கு நகரான லிவிவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களில் 7 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இவ்வாறான பின்னணியில் உக்ரைனில் இருந்து 4.9 மில்லியன் மக்கள் உக்ரைனை விட்டு வெளியேறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பேரிடர் அவசர நிலை பிரகடனம் என அந்த நாட்டின் ஜனாதிபதி ரமபோசா அறிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா குவாச்லூ நேட்டல் மாகாணத்தில் கடந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து கடும் மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடும் மழையால் வீதிகள், வீடுகள், பாடசாலைகள், மின்கம்பங்கள் மற்றும் பல அரச கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அந்த நாட்டின் தென்கிழக்கே அமைந்த குவாச்லூ நேட்டல் மாகாணத்தில் தொடர் கடும் மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 443 ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் அந்த நாட்டின் ஜனாதிபதி ரமபோசா தென்னாப்பிரிக்காவில் பேரிடர் அவசர நிலை பிரகடனம் அறிவித்துள்ளார். மேலும் அவர் 3 கட்ட திட்டத்தை அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், பாதிக்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதையும் அவர்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் உறுதி செய்து உடனடி மனிதாபிமான நிவாரணத்தில் கவனம் செலுத்துவோம். இரண்டாவதாக நிலைப்படுத்துதல் மற்றும் மீட்பது, வீடுகளை இழந்த மக்களை மீண்டும் குடியமர்த்துதல் மற்றும் சேவைகளை வழங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவோம். மூன்றாவதாக, உள்கட்டமைப்பு உட்பட அழிக்கப்பட்ட மற்றும் அழிக்கப்பட்ட பல பகுதிகளை புனரமைப்பு மற்றும் மறுகட்டமைப்பதில் கவனம் செலுத்துவோம் என ரமபோசா கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு செல்வதற்கான இந்த திட்டமும் இல்லை என்று வெள்ளை மாளிகை செய்தித்துறை செய்தியாளர் ஜென்சாகி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்து ஜென்சாகி கூறியதாவது, ஜனாதிபதி பைடன் உக்ரைனுக்கு செல்லும் எந்த திட்டமும் இல்லை என்பதை இங்கு வலியுறுத்துகிறேன். அப்படியே யாராவது சென்றாலும் கூட பாதுகாப்பு காரணங்களுக்காக யார் எப்போது செல்கிறார் என்பது அரசு தரப்பிலிருந்து எதையும் வெளிப்படையாக கூற முடியாது என்று கூறினார். கடந்த வாரத்தில் ஜனாதிபதி பைடன் வருங்காலத்தில் கீவ் நகருக்கு தானே நேரில் செல்ல தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அமெரிக்க உயர் அதிகாரியை உக்ரைனுக்கு அனுப்ப பைடன் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில், பெரும்பாலும் அந்த உயர் அதிகாரி வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் அல்லது பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டினாக இருக்கலாம் என்று தகவல்கள் வெளிவருகின்றன. உக்ரைனில் நடந்த பாரிய படுகொலைகள் காரணமாக ரஷ்ய ஜனாதிபதி புடினுடனான உரையாடல் நிறுத்தப்பட்டதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் தெரிவித்துள்ளார். புச்சா மற்றும் பிற நகரங்களில் ரஷ்யாவின் கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு பிறகு நான் அவரிடம் நேரடியாக பேசவில்லை. தான் எதிர்காலத்திலும் இதே நிலைப்பாட்டில் இருப்பேன் என்று அவர் கூறினார். போர் தொடங்கிய காலத்திலிருந்து உக்ரைன் ஜனாதிபதியிடம் 40 முறை பேசியுள்ளதாக அவர் கூறினார். நான் மீண்டும் கீவுக்கு செல்வேன், ஆனால் என்னுடன் பயனுள்ள ஒன்றை கொண்டு வர அங்கு செல்வேன். நான் கீவ் சென்றால் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். வடகொரியா தனது ஏவுகணை சோதனைகளை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என அமெரிக்காவும் தென்கொரியாவும் வலியுறுத்தியுள்ளன. வடகொரியாவுக்கான அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி சங் கிம், கொரிய தீபகற்பத்திற்கான தென்கொரியாவுக்கான சிறப்பு பிரதிநிதி நோ கியூ டுகை சியோலில் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்புக்கு பிறகு கருத்து தெரிவித்த வடகொரியாவுக்கான அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி சங் கிம், வடகொரியாவின் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளுக்கு வலுவான பதிலடியை அளிக்க வேண்டும் என ஒப்புக்கொண்டுள்ளோம். வடகொரியாவுக்கான எதிரான நோக்கம் எதுவும் இல்லை. அந்த நாட்டுடன் எந்த நிபந்தனையுமின்றி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக உள்ளது. வடகொரியாவும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என கூறினார். நிகழாண்டில் 13வது முறையாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஓர் ஏவுகணை சோதனையை வடகொரியா மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது.